हेलो फ्रेंड्स वेलकम बैक टू काव्यास तमिल चैनल इनके नम्बर चैनल सूपराना सुवयाना सेपन केळंगु सेमी फ्राई एप्डी सेई पाक्क पोरोम वांगो फ्रेंड्स वीडियो कुल्ला पोगलाम नींगा फर्स्ट टाइम एन चैनल पाक्कर मादिरिया दा फर्स्ट सब्सक्राइब बटन प्रेस पण्णुंगा पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पण्णिडुंगा अप्पदान नान पोडुर वीडियो उडने उडने वंदु सेरुम वांगो फ्रेंड्स इप्पो वीडियो कुल्ला पोगलाम ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ஏழு சேப்பங்கிழங்க அதில் ஆட் செஞ்சுருக்கேன் அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் செஞ்சுருங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ரெண்டு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இத வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெந்திருச்சு फ्रेंड्स நான் இத தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல இருக்கிற தோலை வந்து பீல் பண்ணி நம்ம எடுத்துறலாம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் எல்லாத்துக்கும் தோல் உரிச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு pan எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் செஞ்சுக்கோங்க ஆயில் எல்லாம் ஹீட் ஆனவுனே அதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்கு ஆட் செஞ்சிரலாம் இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் फ्रेंड्स ஒரு 2 minutes க்கு இப்போ இத 2 minutes க்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு फ्रेंड्स இந்த டைம்ல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கறிவேப்பிலை பொடி ஆட் செஞ்சுக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு இப்போ இத வந்து ஒரு 5 minutes க்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க फ्रेंड्स இப்போ 5 minutes ஆயிடுச்சு फ्रेंड्स இந்த டைம்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் செஞ்சுக்கலாம் இத வந்து ஒரு 2 minutes க்கு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் फ्रेंड्स இதில ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் செஞ்சிடுங்க फ्रेंड्स கரம் மசாலா ஆட் செஞ்சுட்டு ஒரு 5 minutes க்கு நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட சூப்பரான சுவையான சேப்பங்கிழங்கு செமி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் फ्रेंड्स லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் Bye bye friends, வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்